வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இது உங்கள் டிடிடென்ட் பூசா இருக்கோங்க எப்போதும் கொண்டாட வேண்டியவர் கங்கை அமரன் சுமார் எழுபது படங்களுக்கு கங்கை அமரன் இசையமைத்திருக்கிறார் இளையராஜாவின் ஆரம்ப கால பத்தொன்பது என்பது இஸ் படங்களுக்கு உதவி இவர்தான் தமிழ் சினிமா கொண்டாடத் தவறிய திறமையாளர்களில் இவரும் ஒருவர் இயக்குனர் இசையமைப்பாளர் பாடலாசிரியர் இப்படி ஏதாவது ஒன்றில் சாதனை படைத்தாலே அவர்களை கொண்டாடி தீர்ப்போம் ஆனால் இவர் இந்த மூன்றிலுமே ஏராளமான ஹிட் கொடுத்து சாதனை படைத்தவர் கூடவே தான் இயக்கிய படங்களுக்கு கதாசிரியர் பாடகர் பின்னணி குரல் நடிப்பு என்றும் பன்முகம் உண்டு அவர்தான் கங்கே அமரன் இசைஞானி இளையராஜாவின் தம்பி இளையராஜா கூடவே திரையுலகுக்கு வந்த கங்கே அமரன் பற்றி நிறைய எழுதலாம் பத்தொன்பது எழுபத்தேழு வெளியான பதினாறு வயதினிலே படத்தின் செந்தூரப்பூவே செந்தூரப்பூவே ஜில்லென்ற காற்றே பாடலும் இவர்தான் அஜித்தின் மங்காத்தா படத்தின் விளையாடு மங்காத்தா பாடலும் இவர்தான் பத்தொன்பது எண்பது ஹிட்டான கோடி கூவுது படம் இவர் இயக்கம்தான் பத்தொன்பது தொன்னூறு ஹிட்டான கரகாட்டக்காரன் இயக்கமும் இவர்தான் பத்தொன்பது எழுபது சிறுதியில் துவங்கி பாடலாசிரியராக இவர் எழுதிய பாடல்கள் என்றளவும் ரசிகர்களை போடும் ரகம் பூவரசம் பூ பூத்தாச்சி பொண்ணுக்கு தேத்தி வந்தாச்சு அநித்தம் நித்தம் நெல்லுச்சோறு நெய் மணக்கும் கத்தரிக்கா உறவுகள் தொடர்கதை உணர்வுகள் சிறுகதே வெத்தல வெத்தல வெத்தலையோ அப்பூங்கதவே தாழ்த்திறவாய் பூவாய் பெண் பாவாய் அயன் இனிய பொன் நிலாவே ஆசைய காத்துல தூதுவிட்டு அக்காற்றில் எந்தன் கீதம் காணாத உன்னை தேடுதே அசிறு பொன்மணி அசையும் விழி பொன்மணி தாளலயம் அ புத்தம் புது காலை பொன்னிறவேளை வேளை ஐ இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே அப்பொமா ஊர்கோலம் பூலோகம் எங்கெங்கும் இவை எல்லாம் கங்கே அமரன் எழுதிய பாடல்களின் சாம்பில்கள் ராமராஜனின் கரகாட்டக்காரன் விஜயகாந்தின் அம்மன் கோவில் கிழக்காலே மாதிரி சில படங்களில் அனைத்து பாடல்களையும் எழுதியவர் இவர்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு துவங்கி இரண்டு ஈஸ் படங்களான மங்காத்தா கோவா இதுவரை இல்லாத உணர்விது இதயத்தில் பாடல் சென்னை இருபத்தெட்டு ஐ சாமா நிக்காலோ என தலைமுறைகளைக் கடந்தும் நூற்றுக்கணக்கான பாடல்களை கொண்டிருப்பவர் அடுத்ததாக இசையமைப்பாளர் என எடுத்துக்கொண்டால் பத்தொன்பது எழுபத்தொன்பது இல் வெளியான ஒரு விடுகதை ஒரு தொடர்கதே படம்தான் இவரது இசையில் வெளிவந்த முதல் படம் சுமார் எழுபத்தைந்து படங்களுக்கு கங்கை அமரன் இசையமைத்திருக்கிறார் அப்புன்மான தேடி நானும் பூவோட வந்தேன் பாடலின் எங்க ஊரு ராசாத்தி இவர் இசைதான் பாக்கியராஜின் சுவரில்லாத சித்திரங்கள் மவுன கீதங்கள் கமலின் வாழ்வே மாயம் இதை இளையராஜா இசை என்றே ரசிகர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள் ராமராஜனின் நம்ம ஊரு நல்ல ஊரு பிரபுவின் சின்னத் தம்பி பெரிய தம்பி என் தங்கச்சி படிச்சவ அப்புறம் அத்தமகரத்தினமே தள்ளி அள்ளி வீசுதம்மா அன்பை மட்டும் அந்த நிலா நிலா பாடல் இப்படி இவர் இசையமைத்த ஹிட் படங்களை வரிசைப்படுத்தினால் ஆச்சரியமூட்டும் சுமார் எழுபது படங்களுக்கு கங்கே அமரன் இசையமைத்திருக்கிறார் இளையராஜாவின் ஆரம்ப கால பத்தொன்பது என்பது இஸ் படங்களுக்கு இசை உதவி இவர்தான் அப்புறம் பாடலாசிரியர் இசையமைப்பாளர் இதுக்கும் மேல அவர் பல சூப்பர் ஹிட் படங்களின் இயக்குனரும் கூட சுமார் இருபதுக்கும் அதிகமான படங்களை இயக்கியிருக்கிறார் கங்கே அமரன் பத்தொன்பது எண்பத்திரண்டு இல் வெளியான பிரபு சில்க்ஸ்மிதா சுரேஷ் விஜி நடித்த கோடி கூவுது படம்தான் அவரது இயக்கத்தில் வெளியான முதல் படம் முதல் படமே சூப்பர் ஹிட் தமிழ் திரையுலகின் அழிக்க முடியாத சாதனை காவியமான கரகாட்டக்காரன் படமும் இவர் இயக்கியதுதான் ராமராஜனுக்கு மட்டும் எங்க ஊரு பாட்டுக்காரன் வில்லுப் பாட்டுக்காரன் செண்பகமே செண்பகமே என சுமார் பத்து படங்களை கங்கை அமரன் இயக்கியிருக்கிறார் பிரபு நடித்த ஹிட் படமான கும்பக்கரை தங்கையா விஜயகாந்தின் கோயில் காளை இந்த பாடல்கள் ஹிட் படங்களும் கங்கே அமரன் இயக்கியவைதான் இவர் இயக்கிய பெரும்பாலான படங்களுக்கு கதாசிரியரும் பாடலாசிரியரும் கூட இவரேதான் இது தவிர பாக்யராஜின் ஆரம்ப கால படங்களில் அவருக்கு கங்கை அமரன் டப்பிங் குரல் கொடுத்திருக்கிறார் என்பது கூடுதல் ஆச்சரியம் இதுபோலவே பூஜைக்கேத்த பூவிது நேத்துதான பூத்தது வெவாடிப்பட்டி மாப்பிள்ள எனக்கு வாக்கப்பட்டு என நாகரத்தினமே என பாடகராகவும் கங்கே அமரன் பாடிய பாடல்களை நிறைய சொல்லலாம் சினிமாவில் தனக்குத் தெரிந்த எல்லாத் துறையிலும் பாதம் பதித்து ஜொலிக்கும் அமர்சின் என்ற கங்கே அமரன் பத்தொன்பது எழுபத்தேழு இல் துவங்கி அவரது வாரிசுகளான பிரபு பிரேம்ஜியின் இன்றைய படங்கள் வரையிலும் ஹிட் அடித்து வருகிறார்